ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு கோவை சேனல். நான் உங்கள் சிவா வித் பிரவீன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி லொக்கேஷனில் கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்க ஒரு அழகான செமி ஃபர்னிஷ் டியூப்ளக்ஸ் இண்டிபெண்ட் 3BHK வில்லா. 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த 3BHK வில்லாவை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 3.16 சென்ட். இந்த வீடு அமைஞ்சிருக்க லேண்டோட லென்த் இன்டு வித் 30x46. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நல்ல ஸ்பேசியஸான ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சைட்டில் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் வர மாதிரி இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் ஸ்ட்ரைப் டிசைன், பாக்ஸ் டிசைன், லேசர் கட்டடு, கிரில்லெலாம் யூஸ் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுறக்காக ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட் வியூவில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். காம்பவுண்ட்லேயும் நமக்கு லைன் அண்ட் பாக்ஸ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டுக்கு வெளியில் சின்னதாக ஒரு கார்டனிங்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். பெரிய மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட அளவு 20x11. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் வர வாலுக்கு செராமிக் டைல்ஸ் ரூஃப் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேயும் நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டிலிருந்து காம்பவுண்ட் வாலை சுற்றி வர ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் தான் இந்த வீட்டோட சம்ப் அமைஞ்சிருக்கு. 3000 லிட்டர்ஸில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சம்பும், 4500 லிட்டர்ஸில் ஒரு சால்ட் வாட்டர் சம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன்லாம் பில்டரே எடுத்து கொடுத்துருவாங்க. காம்பவுண்ட் வாலை வீட்டிலிருந்து 2 feet கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் கிளாத் வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்டோனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து 2 படிக்கட்டு ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். வீட்டோட நிலவும் கதவும் டீக்குட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 16x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஸி டைப் 25 டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை உட் டிசைனில் பெயிண்ட் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா விண்டோஸுமே வுட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி சேஃப்டி கிரில் போட்டு ஒன் வே கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் லிவிங் ஹாலோட ஒரு எண்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லிவிங் ஹாலில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு அழகான டிவி யூனிட் அண்ட் பூஜா கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் லைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால்லேருந்து கிச்சன் கம் டைனிங் குள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிற வழியில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங். கிச்சன் கம் டைனிங்கோட அளவு 16x10. கிச்சனில் வென்டிலேஷனுக்காக 3 பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்லேயும் ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி டைப் 35 டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் நடுவில் அழகான சாண்டிலேயர் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்காக டைனிங் அண்ட் கிச்சனில் சென்டரில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷ் பேஷனும் மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சன் சென்டரில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சனில் 2x4 கிளாசி டைப் 25 டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வாலில் லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்டவ் வைக்கிறதுக்கு நேர் மேலே வாலில் சிம்னி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ட்ராயர் டைப்லேயும் ஓப்பன் டைப்லேயும் பேஸ் கேபினெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலிலிருந்து மாஸ்டர் பெட்ரூம் போகிறக்கான டோர். ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலிலிருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 16x10. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x2 வுட் டைப் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
பெட்ரூமோட சீலிங்கில் நாலு கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயும் எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு எண்டில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கும் வுட் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர், ஃபைபர் ரெயின்ஃபோஸ்டர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட அளவு 4.5x11. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு செராமிக் டைல்ஸ் ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் வர எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாத்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷனும் மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம். இங்கே ஹை ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரட்ஸ் SST ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் கிங் சைஸ் பெட்ரூமும், ஸ்ட்ரைட்டாக மாஸ்டர் பெட்ரூமும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட பால்கனியும் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூமோட வாலில் சன்லைட்டுக்காக டிசைனர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கிங் சைஸ் பெட்ரூமோட டோர். ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16x16. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கிங் சைஸ் பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 வுட் டைப் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிங் சைஸ் பெட்ரூமோட ஒரு எண்டில் ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி வார்ட் ரூஃப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கும் வுட் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிங் சைஸ் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர். ஃபைபர் ரெயின்ஃபோஸ்டர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கிங் சைஸ் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட அளவு 4.5x11. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு செராமிக் டைல்ஸ் ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷனும் மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமோட டோர். ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 17x10. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x2 வுட் டைப் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் நாலு கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு எண்டில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கும் வுட் யூஸ் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமோட டோர். ஃபைபர் ரெயின்ஃபோஸ்டர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட அளவு 10x4.5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு செராமிக் டைல்ஸ் ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஷ் பேஷனும் மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பால்கனிக்கு போகிறக்கானவே ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் டோர் ஒன்றும், சேஃப்டி கிரில் டோர் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனியோட அளவு 16x16. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x2 ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பால்கனிலையும் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லாம் போட்டு எலிவேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பால்கனிலேருந்து ஸ்டெரஸ்க்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைரல் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் ரெண்டு பெரிய டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க இடத்துல லேண்டோட ப்ரைஸ் பர் சென்ட் 8,50,000. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 80 lakhsக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இது நம்ம வீடு கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.